என்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். சின்ன துவா. அன்பான மீனா சகோதரிகளே, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதா, யாருக்கு ஒரு முஸ்தீபத் ஏற்படுது, ஒரு சோதனை ஏற்பட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதி, அல்லாஹும்மா ஆஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுப் லீ கைரம் மின்ஹா என்ற துஆவை யார் ஓதுறாங்களோ, இவருக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு விதமான பாக்கியங்களை கொடுக்கிறார். முதலாவது பாக்கியம், குர்ஆன் சொல்றது மூணு விதமான பாக்கியங்கள், ஹதீஸ்ல எக்ஸ்ட்ராவாக ரெண்டு விதமான பாக்கியங்கள் சொல்லப்படுது. அதுல முதலாவது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பாக்கியம் தான், அல்லாஹு தஆலா இவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனைக்கு நன்மைகளை கொடுக்கிறார், கூலிய கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இந்த சோதனையால அவர் எதை இழந்தாரோ அதை விட சிறந்தது அல்லாஹு தஆலா கொடுக்கிறார் என்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான மீனா சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் மௌத்தா போறாரு. அபு ஸலமா அப்துல்லா இப்னு அப்துல் ஹசன் அல் மக்சூமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போறாங்க. இந்த நேரத்துல உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா இந்த துஆவை ஓதுறாங்க. யார் சொல்லிக் கொடுத்த துவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த துவா. துவாவை ஓதிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் நபி ஸல்லல்லாஹு. அபு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த மனிதர், இவரை விட அல்லாஹு தஆலா எனக்கு, அதாவது சிறந்த ஒரு மனிதர் எனக்கு கிடைப்பாரா என்கிறத உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிக் கொள்றாங்க. அன்பான மீனா சகோதரர்களே, இந்த துஆவை நம்பிக்கையோடு ஓதுறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அபு ஸலமா இல்ல ரழியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துக்கே தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக அல்லாஹ் மாத்தினார். அவரை விட சிறந்தது அல்லாஹு தஆலா அந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராக அல்லாஹ் தரணும். அன்பான மீனா சகோதரர்களே, அதனால எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்ல நாங்களும் பொறுமையோடு இந்த துஆவை ஓதிக்கொண்டால் நிச்சயமாக என்னென்ன நலவுகள் இருந்தோ அந்த நலவுகள் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா